கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று முடக்குவாதமுற்றவன் ஒருவனை சீலோவாம் குளத்தருகில் ஆண்டவர் குணமாக்குகிறார். குமுரான் சுருளின்படி இந்த சீலோவாம் குளம் ஆடுகள் தண்ணீர் பருகுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய குளம். மழைநீர் இந்த இடத்தில் வந்து தேங்குவது உண்டு. கிபி 30 மற்றும் 60களில் ஏரோது இதை பெரிய அழகான குளமாக கட்டி எழுப்பியிருக்கிறார். அலெக்சாந்திரிய நகருடைய 8 சுருளில் கிடைத்த விஷயங்களின்படி கடவுளின் தூதர் இந்த குளத்தினுடைய தண்ணீரை வந்து கலக்குவதும், அந்த குளத்தில் யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் குணம் பெறுவதும் அவர்களுடைய ஐதீகம். எனவே இந்த குளத்தை சுற்றி ஏராளமான நோயாளர்கள் படுத்து கிடப்பது இயற்கை. இப்படித்தான் இயேசு அங்கே சென்றபோது அவருடைய கண்கள் அங்கே இருந்த ஒரு மனிதனின் மீது படுகிறது. அவன் 38 ஆண்டுகளாய் அங்கே படுத்திருக்கிறான். 38 ஆண்டுகளாய் அங்கே படுத்திருந்த அந்த மனிதனை பார்த்து, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லுகிறார். முடக்குவாதமுற்றவன் மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரத்திலும் இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அந்த வீட்டினுடைய கூரையை பீத்து கொண்டு அங்கே உள்ளே இறக்கிய முடக்குவாதவனையும் இயேசு இதே வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். அப்படியென்றால் இது மக்களுடைய பழக்கத்தில் இயேசு உண்மையாகவே சொன்ன ஒரு உரையாக இருக்கக்கூடும். மக்களுடைய வார்த்தை வழி பழக்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான வரிகளாக இருக்கக்கூடும். எனவே அவன் எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கிறான். கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டதும் அது சக்தி மிகுந்ததாய் இருக்கிறது என்பது உண்மை. இந்த இதே வார்த்தையை தான் 4:50 யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். அந்த அரசு அலுவலகன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு சென்றான், அவனுடைய பிள்ளை குணமாகியது. கடவுள் வார்த்தை சக்தி மிகுந்தது. அவர் சொன்னதும் அவன் எழுந்து நடக்கிறான். எழுந்து நடந்ததும் அவன் சென்ற பிறகு அது ஓய்வு நாள். யோவான் நற்செய்தியாளர் 2வது முறையாக இயேசுவும் அந்த மனிதனும் சந்திப்பதை அடுத்த பகுதியில் கொடுக்கிறார். அதாவது ஆலயத்தில் இயேசுவை அவன் பார்க்கிறான். இயேசுவை பார்த்ததும் அந்த மனிதரிடம் இயேசு சொல்கிறார், இனியும் உமக்கு கேடு நேராதவாறு பாவம் செய்யாதே. அப்படியென்றால் என்ன? இவன் இயேசுவை பற்றி தவறுதலான விஷயத்தை யூதர்களிடம் உரைத்திருக்கிறான். தவறுதலான விஷயத்தை அவன் யூதர்களுக்கு உரைத்ததனால் யூதர்கள் அவரை கொல்லுவதற்காக தேடுகிறார்கள். கோவிலில் கண்ட பிறகும், இயேசுவினுடைய வார்த்தையை எச்சரிப்பு பெற்ற பிறகும் அவன் போய் யூதர்களுக்கு அவரை பற்றி அறிவிக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான குணம் பெற்ற மனிதனை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய எச்சரிக்கையை கேட்டும் மீண்டும் உன் போய் இயேசு செய்யக்கூடாதது என்று சொன்னதை செய்கிறான். இதுதான் நம்முடைய இயல்பும் கூட. இயேசுவின் கரங்களிலிருந்து எல்லாவற்றையும் பெறுகிறோம், எல்லா அருட்கருவிகளையும் பெறுகிறோம், எல்லா வல்லமையும் பெறுகிறோம். ஆனால் இயேசுவுக்கு பல நேரங்களில் நாம் பிரமாணிக்கமாக இருப்பதில்லை. இயேசுவுக்கு நாம் உண்மையாக இருப்பதில்லை. நாம்
அவர்களுடைய எதிரிகளோடு சேர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய எதிரிகளோடு சென்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இவனும் கலிலேயர்களில் ஒருவன் என்று சொன்னால் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டு தலை தெறிக்க ஓடிவிடுகிறோம். நம்முடைய உண்மைத்தன்மை இல்லாமலே போய்விடுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பிரசன்னத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எந்த அளவிற்கு இயேசுவினுடைய அருளுக்கு பிரமாணிக்கமாயிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மெய் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாள் என்னை செய்த அரும்பெரும் செயல்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, பல நேரங்களில் பிரமாணிக்கமற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். நம்முடைய கரங்களிலிருந்து ஏராளமான விஷயங்கள், அருளுக்கு மேல் அருளை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று ஒவ்வொரு நாளும் எங்கள் காதுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் எழுந்து எங்கள் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கிறோம் ஆண்டவரே. சக்தி மிக்கவராய் ஒவ்வொரு நாளும் நடக்கிறோம். ஆனால் நடந்து முடிந்த பிறகு நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும். இனி முதற்கொண்டு கேடு நேராதவாறு இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தை எங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. உமது பிரமாணிக்கத்திற்கு, உமது உண்மைத்தன்மைக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்.